என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களோட நான் இன்னைக்கு வந்து பனையூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இந்த கிராமத்தில் வந்து ஒரு மரம் விழுந்திருக்கு பாருங்க. 49 வருஷமாக இருக்கு இந்த மரம் விழுந்திருக்கு. எப்படியோ இந்த மரம் ஆள் இல்லாத நேரத்தில் தான் விழுந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாரோட உயிரும் அழிப்போகலை விழுந்துருச்சு. இந்த மரம் பேர் சாத்துக்குடி மரம். இந்த மரத்தில் இருக்க சாத்துக்குடியெல்லாம் பாருங்கள் கீழே வந்து எப்படி சிங்கி போயிருக்கு. இந்த மரம் எவ்வளோ கிளைகள் கொண்ட மரமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தின் உரிமையாளர் மிகவும் வருத்தப்படுகிறார். இந்த மரம் பல வருடங்களாக பழம் கொடுத்து வருகிறது. இந்த மரத்தின் உரிமையாளரை சந்தித்து அவருடைய வருத்தத்தை தெரிந்து கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து 40 வருஷமாக எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி இருந்ததுங்க. தச்ச காத்துல இந்த மரம் விழுந்து போச்சு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சோகமாக இருக்குது. நிறைய காய் காய்க்காது. எல்லா கல்யாணத்துக்கும் நாங்கள் வரிசை வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் எடுத்துன்னு போவோம், எல்லார் வீட்டுக்கும் எடுத்துன்னு போவோம். ஆனால் அந்த மரம் விழுந்து போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சாத்துக்குடியே வாங்க மாட்டோம். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இந்த சாத்துக்குடி மரத்து இது தான். மஞ்சள் காமாலை வந்தாலும் டைஃபாய்ட் ஜூரம் அடித்தாலும் இதோட ஜூஸ் குடிச்சு தான் என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்கெல்லாம் நல்லா ஆனாங்க. இந்த மரம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது.